ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு ஒரு தலைப்பில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் முன்பு பின்பு என்கிற ஒரு தலைப்பில் அவனுடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அதற்கு ஆதாரமாக நான் தெரிந்திருக்கிற தேவனுடைய வார்த்தை மத்தையோ எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் மாயக்காரனே முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகைப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே பைபிள் சொல்லுகிறது முன்பு நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்ன அது உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு பின்பு நீ என்ன செய்ய வேண்டும் உன்னுடைய சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடுறதுக்கு பார் ஆமே அன்புக்குரிய கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு மற்றவர்களை ஏளனமாய் பேசுகிற ஒரு காரியம் மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிற ஒரு காரியம் மற்றவர்களை எப்பொழுதும் குறை சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு காரியம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு தேவனாகிய கத்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் மாயக்காரனே முன்பு உன் கண்ணில் இருக்கிற அந்த உத்தரத்தை பார் அதற்கு பின்பு உன்னுடைய சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற அந்த துரும்பை பார் உன் கண்ணில் பெரிய உத்தரம் இருக்கிறது உத்தரம் என்றால் என்ன தெரியுமா அந்த வீடு கட்டுகிறதற்கு அந்த பெரிய உத்தரத்தை வைப்பாங்க பாருங்கள் அவ்வளோ பெரிய உத்தரம் என் அன்புதேனுடைய பிள்ளைகளே பார்த்திங்கன்னா நம்முடைய கண்களில் இருக்கிறது இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம கண்ணில் இருக்கிற அந்த பெரிய உத்தரம் நமக்கு தெரிகிறது இல்லை ஆனால் நம்முடைய சகோதரருடைய கண்ணில் இருக்கிற அந்த சின்ன துரும்பு தான் நமக்கு பெரிதாக தோன்றுகிறது என் அன்புக்குரிய தேனுடைய பிள்ளையே இன்றைக்கு மற்றவர்களை குறை சொல்லுகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறீர்களா மற்றவர்களை ஏலனமாக பேசுகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறீர்களா என் அன்புக்குரிய கத்தருடைய பிள்ளைகளே எப்பொழுதும் குறை சொல்லுகிற ஒரு ஆவியோடு கூட நீங்கள் வாழுகிறீர்களா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அது ஒரு நோய் அது ஒரு நோய் நீ கனேகருக்குள்ளே இருக்கிற ஒரு நோய் என தெரியுமா என் அன்புதே பிள்ளையே மற்றவர்களை குற்றம் சாட்டி கொண்டே இருப்பது உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பாராமல் உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கறது என்ன மற்ற எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் மூன்றாவது நான்காவது வசனத்தை பாருங்கள் நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன ஆண்டவர் கேட்கிறார் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே அந்த நாலாவது வசனத்தை பாருங்கள் இதோ உன் கண்ணில் இருக்கிற உத்தரம் இருக்கையில் உன் சகோதரன் நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுவது எப்படி என்று சொல்லி கத்தர் கேட்கிறார் உன் கண்ணிலேயே பெரிய உத்தரம் இருக்கும்போது உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற அந்த சின்ன துரும்பு அதை நான் எடுத்து போடட்டும் என்று சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் என கண்மான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஒருவேளை மற்றவர்களை நாம் குறை சொல்கிறதாக இருந்தால் மற்றவர்களை குற்றப்படுத்துவதாக இருந்தால் ஒரு வரல் அவர்களை சுட்டி காண்பிக்கிறது ஆனால் இந்த மூன்று வரல் நம்மை காண்பிக்கிறது நம்மை காண்பிக்கிறது நம்ம கண்ணிலேயே பெரிய உத்தரம் இருக்கிறது நீ அடுத்தவன் கண்ணில் இருக்கிற திரும்ப பார்க்கறது என்ன என்று சொல்லி என் அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைக்கு எதுக்கெடுத்தாலும் குறை சொல்கிற அந்த ஆவியை விட்டு மனம் திரும்புங்கள் கத்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் இன்றைக்கு அநேக கத்தருடைய பிள்ளைகள் என்று சொல்றவங்க ஒருவேளை சில ஊழியக்காரர்கள் கூட ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் குறை சொல்கிற ஒரு காரியம் என் என்னுடைய பிள்ளையே நம்ம கண்ணிலேயே பெரிய உத்தரம் இருக்கும்போது அடுத்தனுடைய கண்ணில் இருக்கிற அந்த துருமை பார்த்து கொண்டிருக்கிறது என்ன உங்களுடைய காலத்தை ஏன் வீணடிக்கிறீங்க ஆண்டுடைய சமூகத்தில் வைத்து கண்ணாடிக்கு முன்பதாய் நின்று அந்த ஒரு என்ன கோர இருக்குது நான் மற்றவங்களை மற்றவங்களை ஒருவேளை சபிக்கிறனே மற்றவங்களை கடிந்து கொள்றேனே ஏன்ட்ட என்ன குறை இருக்குது என்ன என்னுடைய பிள்ளை இன்னைக்கு அப்படி ஆண்டோட்ட கேட்டு மனம் திரும்புங்கள் இன்றைக்கு மற்றவங்களை குற்றம் சாட்டுற ஒரு உங்கள்கிட்ட இருக்குமானால் மனம் திரும்புங்கள் முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்துட்டு பின்பு உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்கிறதற்கு நீ வகைப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஒரு வினாடி ஜபிப்போமா கிருபையாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டு உடைய வார்த்தையை நீ வெளிப்படுத்திருக்கிறேன் ஆண்டுவரே முன்பு என்ன செய்ய வேண்டும் பின்பு என்ன செய்ய வேண்டும் ஆண்டு இதை உணர்ந்து வாழ கத்திருக்கிற வைத்தார் கத்தாவை இந்த வார்த்தைக்கு எதிர்த்து நிற்காதபடி இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய நல் மனதைத்தார் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்